அமெரிக்கா மிரட்டலுக்கு உண்மையாவே மோடி பயந்துடுறாருங்களா? கூடவே இருந்து குழிப்பறிக்கின்ற உங்களை மாதிரி போலி போராளிகளுடைய துரோகத்தையே வென்று பிரதமர் ஆயிருக்காரு. விரோதிக்கு தானே பயப்படுவாரு. அமெரிக்கா ஈரான் மேல பொருளாதார தடை விதிச்சது, ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன சொன்னார் மோடி? இன்னும் எண்ணெய் வாங்கிட்டு இருக்காரு. அதுல ஒரு ஹைலைட்ஸ் என்ன தெரியுமா? நம்ம பணத்துல வாங்கிட்டு இருக்காரு. அமெரிக்க மிரட்டலுக்கு பயந்துட்டாரு. ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடை விதிக்கின்ற பொழுது எண்ணெய் வாங்கக்கூடாது, ராணுவ ஒப்பந்தம், ராணுவ தடவாளங்கள் ஒப்பந்தம் போடக்கூடாதுன்னாங்க. மோடி விட்டாருங்களா? இன்னும் எண்ணெய் வாங்குறாரு, ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாருங்க. அந்த ஆளு தேசபக்தி மிக்கவர், தன்னம்பிக்கை கொண்டவர், தன்மானம் மிக்கவர், வீரம் மிக்கவர். மன்மோகன் சிங் அறிவாளியா இருந்தா மோடி வீரம் மிக்கவர். அப்படிதான் ஒப்பிடுங்க. புரிஞ்சா இல்லைங்களா? இப்ப என்ன மறந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது மனிதாபிமான உதவி. ஒருத்தன் வாய் திறந்து ஐயா உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் போது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப கேவலமான ஒண்ணு. அதனாலதான் நம்ம நாட்டு தேவைகளை ஆராய்ஞ்சிட்ட பிறகு அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம்னு இருந்தாங்க. அதுக்குள்ள அமெரிக்கா உள்நாட்டு அரசியல் காரணமாக ட்ரம்ப் அவர்கள் வெடிச்சிட்டாரு. அதை இங்க இருக்கின்ற மோடி புரிஞ்சுக்கிட்டாரு. அங்க லோக்கல் பாலிடிக்ஸ் பண்றாங்க அமெரிக்காவில, நம்ம அதே மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மனிதாபிமான அடிப்படையில் இங்க மருந்தை ஏற்றுமதி பண்றாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குது இதுல. நம்மளும் சரி, நம்ம கோடான கூட இந்தியர்களும் அமெரிக்காவில் வேலை பார்க்கறாங்க. நம்மளும் அமெரிக்காவை சார்ந்திருக்கிறோம், அமெரிக்காவும் நம்மை சார்ந்திருக்கிறது, சைனாவும் நம்மை சார்ந்திருக்கிறது, சைனாவையும் நம்ம சார்ந்திருக்கும். அதனால கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் இது. மிரட்டல் ஒன்றும் கிடையாது. வாஜ்பாய் காலத்துல அமெரிக்காக்காரன் கண்ணுல மண்ணை தூவிட்டு 6 அணுகுண்டு வெடிச்சவங்க பொருளாதார தடை விதிக்கின்ற பொழுது தைரியமாக எதிர்கொண்டவங்க. முதல்ல தெரிஞ்சுக்குங்க, பிஜேபி அரசாங்கம் யாரா இருந்தாலும் தில்லு மிக்கவன் தாங்க. அதோட இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, மோடி அமெரிக்கா வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் கூட திரும்பி பார்க்காத தன்மானம் மிக்க வீரன் மோடி அவங்களே சிகப்பு கம்பல வரவேற்பு வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட்ட பிறகுதான் போனார். புரியுதா? அது ஒன்னும் அல்பம் மாதிரி திறந்த வீட்டுல நாய் நுயிர மாதிரி ஆட்கள் கிடையாது. ரெண்டாவது, இங்க இருக்கின்ற போலி போராளிகளும் மதவெறி பிடிச்ச சில உள்நோக்கம் கொண்ட கீழ்த்தரமான அரசியல் செய்யறவங்களும் காஷ்மீரில் இருக்கின்ற 370 கை வையுங்க பாத்துக்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் பேசுற மாதிரியே இங்க பேசுனீங்க. ஆனா 370 கை வைத்த பிறகு உலக நாடுகள் என்ன சொல்லுச்சு? அது உள்நாட்டு விவகாரம், தலையிட முடியாது. பாகிஸ்தான் ஐநா வரைக்கும் கொண்டு போச்சு உலக நாடுகள், அங்கேயும் என்ன சொல்லுச்சு? சீனா என்ன சொல்லுச்சு? அது உள்நாட்டு விவகாரம், தலையிட முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? மௌனித்து இருந்தாங்களா உலக நாடுகள்? அதுக்கெல்லாம் பயந்துட்டாரா மோடி? சிஏஏ ஒரு மதத்தினருக்கு எதிரானது, மதத்தின் பெயரால் கொண்டு வரப்படுகிறது, பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டது, முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகின்றார்கள் தவறாக பிரச்சாரம் பண்ணப்பட்டது, போராட்டங்கள் நடந்தது, உலக அளவில் கொண்டு செல்லப்பட்டது. புரியுதா? யாருமே வாய் திறக்கல, அது உள்நாட்டு விவகாரம் என்று கடந்து போய் விட்டார்கள். அவ்வளவு தில்லா எல்லா முடிவுகள் எடுக்கிற மோடியை பார்த்து அமெரிக்க ஜனாதிபதிக்காக பயந்துட்டாருன்னு சொல்றீங்களா? தன் நாட்டுக்காக எதையும் செய்கின்ற சுயநலம் இல்லாத தியாகி மோடி, அத முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நீங்க குற்றச்சாட்டு வைக்க வைக்கத்தான் அவர் பெருமையை எங்களை போல ஆளுங்களாம் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வருது. நீங்க குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருங்க, கேலி கிண்டலும் பண்ணிக்கிட்டே இருங்க. புரியுதா இல்லையா? அந்த ஆள் நாட்டுக்காக உழைச்சுக்கிட்டேதான் இருப்பான். நீங்க என்னதான் பண்ணாலும் உங்க குற்றச்சாட்டுக்கு அந்த ஆள் பதில் சொல்லவே மாட்டான். அதனால அந்த ஆள் பயப்படல, முதல்ல தெரிஞ்சுக்கங்க. மனிதாபிமான அடிப்படையில உதவி பண்ணிட்டு இருக்காரு. சைனா கிட்ட முறையிட்டதே சிஏக்காகவும் 370 நீக்குதுக்கும் பாகிஸ்தான் சைனா என்ன நடவடிக்கை எடுத்தது? கடைசியில என்னாச்சு? மகாபலிபுரத்தை வந்து பாத்துட்டு நம்ம நாட்டு விருந்தை உண்டுட்டு நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு மோடியையும் எடப்பாடியும் வாழ்த்துட்டு போயிட்டார். பாகிஸ்தான்காரனுக்கு மூக்குதான் இருந்தது, அந்த அளவுக்கு தில் நிக்கவர் மோடி. அதனால உங்களை போல துரோகிக்கு அந்த ஆள் பயப்பில்லை, அத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. விரோதிக்கு எல்லாம் பயப்பட மாட்டாங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு, மக்களுக்கு கட்டுப்பட்டு முடிவை எடுக்கின்ற தன்னம்பி மிக்க வீரம் மிக்க ஒரு ஆள் தான் மோடி. புரியுதா? இவரே மேலு, அடுத்தது அமித்ஷா வந்தா எப்படி இருக்குன்னு பாத்துக்குங்க. இன்னும் போலி போராளிகள் இன்னும் என்னென்ன பேச போறீங்கன்னு தெரியல, என்னென்ன கதற போறீங்கன்னு தெரியல. இன்னும் சிவில் சட்டம் வரப்போகுது, மதமாற்ற தடை சட்டம் வரப்போகுது. என்ன பண்ண போறாங்கன்னு இப்பயே தயார் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப வில்லங்கமானவங்க இவங்கெல்லாம்.